நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் விஜய் டெக், நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏர்னிங் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன முதல் முதலா ஒரு ஏர்னிங் ஆப் பத்தி நீ இன்னைக்கு தான் வீடியோ போடுற? ஓகே, இந்த வீடியோல நீ என்ன சொல்ல வரேன்னு நீங்க கேட்பீங்க. நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, கண்டிப்பா வந்து ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணா போதும், 500 ரூபா இன்ஸ்டண்டா நீங்க வந்து உங்க பேடிஎம்க்கு வித்ட்ரா எடுத்துக்கலாம். 500 ரூபாயா? 500 ரூபான்னே உங்களோட மனசுக்குள்ள ஒரு மணி ஒன்று அடிச்சிருக்கும். கண்டிப்பாக 500 ரூபாலாம் ஒரே இன்ஸ்டண்டாலாம் பேமெண்ட் எடுக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம சின்னதாக ஒரு ஏர்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். மினிமம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து 500 ருபீஸ் வரைக்குமே வந்து இந்த ஆப்லேருந்து நம்ம வந்து ஏர்னிங் எடுக்கலாம். ஓகே, அது எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே வர அந்த பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்னிலேருந்து உன்னோட சேனல் நேம் வந்து விஜய் டெக் இல்லை, இது பொய் டெக் அப்படின்னு நிறைய நினச்சிட்டு இருப்பீங்க. நினச்சேன்னே எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. என்னென்னா, நான் வந்து இது எல்லாமே ஒரு காமெடியாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம்ப் சாம்பியன். என்ன கேம்ப் சாம்பியனா? கேம்ப் சாம்பியன்னாலே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு கேட்பீங்க, அது ஒன்றுமே இல்லை. கேம்ப் சாம்பியன் அப்படின்ற ஒரு வேர்லேயே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது என்னென்னா, கேம் விளையாடி பணம் சம்பாதிக்க போகிறோம். இந்த மாதிரி நான் வந்து லட்சக்கணக்கில் ஆப்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கேன்டா தம்பி, இதெல்லாம் எனக்கு தேவையான்னு கேட்பீங்க. அது எல்லாமே ஃபேக்காக இருக்கலாம், அல்லது ரொம்ப கஷ்டமான ஹார்ட்வொர்க்ஸான கேம் கொடுத்து உங்களை விளையாட சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதுக்குள்ளே இல்லவே இல்லை. நம்ம நார்மலாக வந்து விளையாடக்கூடிய கேம்ஸ் தான் வந்து இதில் இருக்குது. நம்ம என்னென்ன கேம்ஸும் இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட ஸ்டோரேஜ் போய் நம்ம வீட்டில் வந்து பேட்ரி லோ நம்ம மொபைல் வந்து பேட்ரி லோவாகி அதை நம்ம கரண்ட்டில் வந்து சார்ஜ் பண்ணி அதுக்கு வந்து பணம் கட்டி இதெல்லாம் நமக்கு தேவையா? இதில் விளையாடி நம்ம அந்த பணத்தை வச்சு நம்ம கரண்ட் பில்லு கூட கட்டலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் கட்டி விளையாடக்கூடிய ஒரு சில ப்ரொசீஜரும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 53 ரூபா கட்டி விளையாண்டிங்கன்னா அதில் வந்து ப்ரைஸ் எனக்கு போடல, பட் ஆனால் அது தெரியும். 50 ரூபா கட்டி விளையாண்டிங்கன்னா டபுளாக தருவாங்க, 50 ரூபா கட்டினா 100 ரூபா தருவாங்க, இந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் வச்சு விளாட்றது, இந்த காயின்ஸ் வச்சு விளாட்றதும் இருக்குது. பார்த்தீங்கன்னா 3 காயின் கட்டிங்கன்னா 2 ரூபா வின் பண்ணலாம், 4 காயின் கட்டிங்கன்னா 3 ரூபா வின் பண்ணலாம், 4 காயின். இது வந்து ஃப்ளைச் டீமு, இந்த மாதிரி பபுள் ஷூட்டர், இந்த மாதிரி இதில் எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக நீங்கள் வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து இதில். அப்புறம் இந்த கேம் பற்றின ட்ரிக்கை வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ வந்து மறக்காமல் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து என்னோடய வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 34 ரூபா இருக்குது. ரிவார்டு வாலெட் வந்து 9 ருபீஸ் இருக்குது. இந்த ரிவார்டு வாலெட் எதுக்குன்னா, நம்ம லிங்க் வச்சு ஜாயின் பண்ணுறவங்களோட அந்த அமௌண்ட்டு தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தராங்க. கண்டிப்பாக இந்த 10 ருபீஸ் கட்டி நீங்கள் ஒரு கேம் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக 20 ருபீஸ் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டி விளையாடுங்க, அதுதான் என்னையை பொறுத்தவரை பெஸ்ட்டாக தோணும். பார்த்தீங்கன்னா வந்து வின்னிங் வாலெட் வந்து இதுதான். இப்போ நான் கேம் விளையாடி வின்னிங் பண்ணதுலேருந்து எனக்கு 25 ருபீஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து வித்ட்ரா எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5 ருபீஸ் வரைக்குமே இதில் வந்து ரீடம் எடுக்க முடியும். 1 ருபிலேருந்து 5 ருபீஸ் வரைக்கும் ரீடம் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ரீடம் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 ருபிலேருந்து 4 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ரீடம் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் நீங்கள் ரீடம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 8 தடவை வரைக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து நீங்கள் ரீடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் எப்படி நீங்கள் வந்து விளையாடுறது அப்படின்லாம் கேட்கலாம். நான் சின்னதாக ஒரே ஒரு கேம் மட்டும் உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 காயின்ஸ் கட்டி வந்து விளையாண்டேன். அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கோர் எடுத்தேன். 1870 ஸ்கோர் எடுத்ததுக்கு எனக்கு 1 ருபி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் 23 நிமிஷத்துக்குள்ளே இந்த அமௌண்ட் வந்து என்னோடய வாலெட்டில் வந்து சேர்ந்துடும். ஓகே, இந்த ஆப்புக்கான பேமெண்ட் ப்ரூஃப் இப்போ காட்டுறேன். என்னோடய பேடிஎம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஓப்பன் பண்ணிட்டேன். பேடிஎம் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்புக் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இது எந்தெந்த ஆப்லேருந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்றத பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து எனக்கு வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 10 ருபீஸு, இந்த மாதிரி 10 ருபீஸ் 10 ருபீஸ் இந்த மாதிரி எனக்கு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, மீண்டும் நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன்.